ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதா ஸ்மெனு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஸ்பைசியான கடம்பத்தொக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடம்பத்தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருகப்புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கருகப்புள்ளி நல்லா முறுமுறுன்னு வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி, பொடிசாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடும். பாருங்கள் எந்தளவுக்கு வெந்துருச்சுன்ட்டு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்குவிட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்குவிட்டை போட்டு வதக்கிட்டோடனே அது தானாகவே தண்ணி விட்டுரும். பாருங்கள், நான் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றவே இல்லை, எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்குன்ட்டு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நமக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிவிட்டு நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பு ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றலை, நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க, அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ திறந்து பார்க்குறேன். பாருங்கள், கிரேவி நல்ல ஸ்மெல் வந்திருக்கு. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பராக வந்துச்சு. நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த கிரேவி மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனையும் ரொம்பவே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.